ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ் மீடியா உங்களை வரவேற்கிறது. உங்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். எனது பேர் டாக்டர் ராஜசேகர். நான் வந்து 22 காலமாக சமூக போராளியாக இருக்கிறேன். ஹியூமன்ரேஷனுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கிறேன். அதன் பிறகு தென்னிலை கதிர் பத்திரிகையினுடைய தலைமை நிர்வாகராக இப்போ பணியாற்றிக்கொண்டிருக்கிறேன். அது இல்லாத ஆர்டிஐ ஆர்டிஐனர் 10 ரூபாய் இயக்கத்தினுடைய செங்கப்பட்ட ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிலவொளி ட்ரஸ்ட், அது மூலமாக மக்களுக்கு சில தொண்டுகளை ஆற்றி கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்ன அப்படின்னா, ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கும்போதே இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பதைக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு ஸ்ரீமதி அப்படின்ற அந்த பெண்ணோட மரணம். உண்மையில் அங்கே என்ன தான் நடந்தது? இல்லை, சொல்வதுக்கு சொல்வதை விட கேட்பதற்கு வந்தும் பார்ப்பதற்கும் அங்கே போய் நடந்த சம்பவங்களை என் கண்ணால் செயல்படுத்துவதற்கும் அது ரொம்ப சொல்வது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேமிலி பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணு பொறுத்தவரையில் அங்கே நின்று தங்கி படித்து இருந்துக்கக்கூடிய சூழ்நிலை. பொண்ணு வந்து ஒரு லட்சணமான ஒரு பொண்ணு, படிப்பில் 1st நம்பர் 1, அதுலேயும் நம்ம எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. எங்களுக்கு கிடைச்ச நியூஸ் 12-13 தேதி அந்த பொண்ணு இறந்தது அப்படின்னு கிடச்ச எங்களுக்கு நியூஸ் கிடச்ச அடுத்த செகண்டே நாங்கள் அடுத்த நாளே அங்கே நிற்கிறோம். என்ன உடனே நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு கிடச்சது என்னன்னா, பெண் 3வது மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டாங்க அப்படின்னா நம்ம கிடச்ச ரிப்போர்ட். பட் ஆனால் அங்கே அங்கே அப்படி நடக்குது. அதுதான் உண்மை சம்பவம். அது 100க்கு 100 இல்லை, 500க்கு 500 உண்மை சம்பவம். அது ஒரு பெண் மேலேருந்து கீழே விழுந்தா, சதா ஒரு படிக்கட்டு ஒரு 1st மாடியிலேருந்து கீழே விழுந்தாலே அவங்களுடைய எதையாவது ஒரு சின்ன ஒரு தடங்களாக இருக்கணும், ஒரு தடையும் கிடைக்கும். பட் அந்த தடயத்துக்கு அங்கே வழி இல்லை. 3வது மாடியிலேருந்து விழுந்த பிள்ளை கீழே விழுந்து ஒரு பொண்ணு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும் போது எத்தனையோ ரிப்போர்ட்ஸ் கிடைச்ச முடிஞ்சு. காயமும் உடம்புல இல்லை, இல்லை காயம் உடம்புல இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரிப்போர்ட். ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணு யூனிஃபார்ம் ஓடி உட்காந்து அந்த பொண்ணு இறந்ததாக நியூஸ். பட் உடம்பு மேல் கூறம் காயம். ஏன்னா நம்மளுடைய ரிப்போர்ட் என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரைக்கும் நம்ம உள்ளே போய் பார்த்தோம். ரிப்போர்ட் அது தான். பட் அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிக்கட்டு இறங்குற படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளட்டு அது இருக்குது. அதில் என்ன மாற்றுக்கிறது கிடையாது. பட் நம்மளுடைய பத்திரிகையிலே அதை நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாகவே ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருக்கோம். அதில் எந்த இதுவும் கிடையாது. பட் அந்த மேலாளர், அதாவது அந்த ஸ்கூல் நடத்துகிற கரஸ்பான்ஸ் பிரின்சிபல் நேரடியாக நாம் பேசி அதை கேட்டதுக்கு அவர் கொடுத்த ரிப்போர்ட்னா, எங்களுக்கு 4000 பிள்ளைங்க படிக்குது. நான் அந்த ஸ்கூலினுடைய தாய் தப்பனாகவும் ஒரு வாத்தியாராகவும் நாங்கள் எந்த பிள்ளைகளாம் நாங்கள் அப்படி பார்த்துட்டுருக்கோம் தான் ரிப்போர்ட். ஆனால் அப்படி அவர் பார்த்துருந்த பிள்ளைக்கு நான் கேட்ட கேள்வி, அவரிடமே சென்று நான் கேட்ட ஒரே கேள்வி அது, அதாவது 4000 பிள்ளைய பார்த்த நீங்கள் இந்த ஒரு பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு ஏன் தவற மறந்தீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. இல்லை சார், இல்லை சார்னு சொல்லி என்னுடைய கைகளை ஏறி பிடிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், தவறு செய்துட்டீங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு எத்தனை தப்பு மறுபடியும் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கூலினுடைய சாவு இது 7வது சாவு, ஒரு சாவு இல்லை 7வது சாவு. 6 சாவு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சாவு, செட்டிக்குறிச்சின்ற ஊரில் ஒரு பையன் சேர்த்துருக்கான். அந்த பையன் அந்த ஊரில் இல்லை, அவங்க ஃபேமிலியே நீங்கள் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. உங்கள் அம்மா ஒரு சாதாரண ஒரு டீச்சர், சாதாரண ஒரு டீச்சர், சாதா ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடிய ஒரு மெம்பரில் இருந்த ஒரு தாய், ஒரு மனை, ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய பையன் இன்றைக்கி இவ்வளவு வளர்ந்து ஒரு ஸ்டேட்டு சென்ட்ரல் லெவலில் பேசுகிற அளவுக்கு நிற்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமானது. பணம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது, என்ன வந்தது, எல்லாமே நம்ம கேட்கும். இந்த சொத்து ஒன்றுமே இல்லைங்க, நான் சாதாரண கொடுக்குறேன். பார்த்தா அவன் மனுஷன் சாதாரண தான் நிற்கிறேன். அப்போ அது வந்து உண்மையிலேயே அது வந்து கொலை தானா? கொலை, கண்டிப்பாக கொலை. தற்கொலை பண்ணப்படலை, இவங்க கொலை பண்ணி அது தற்கொலையாக ஆக்கப்பட்டு அதில் எந்த மாற்றம் இருக்குங்க. அது யார் பண்ணலான்றத விட நம்ம இன்னைக்கு வாங்க சிபிஐ இது எல்லாமே விஷயம் ஒன்றும் இல்லை. இல்லை, தவறு செய்யிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டது உண்மை. அந்த பாலியலை எங்கே பண்ணணும், பண்ணியாச்சு, பண்ணதான் பண்ண மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை மறைக்கிறதுக்கு தற்கொலை ஆக்கப்பட்டது.
அதாவது பிஜேபியோட பேக்ரவுண்ட் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஆர்எஸ்எஸ்னுடைய மெயின் டீம் அங்கே தான் எல்லாமே நடக்குது, அங்கே தான் ஸ்கீம்ஸ் ஓடுது. பிஜேபியினுடைய இதில் இருக்கார், அவர் அந்த காலத்தில் இருக்கார், அதனால அவருக்கு வருதே தவிர மற்றபடியே ஒன்றும் சொல்லலாம். அதுக்கும் நமக்கு என்ன சார் சம்மந்தம்? அது சரி, அப்படின்னாலும் இப்போ வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நிறைய பள்ளிகளும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் அத்தனை பேர் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு அந்த அந்த அத்தனை பஸ்ஸுகளையும் ஸ்கூலையும் உடச்சி நாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சாதாரண நபர் அதை செய்ய முடியுமா? இல்லை இதை பிளான் பண்ணி ஏதாவது பண்ணதா? இல்லை இது பிளானிங், பக்கா பிளானிங், பிளானிங் எல்லாமே எதுவும் இல்லை. பிள்ளைங்கள் அதாவது நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, மக்கள் குரூப் இல்லை, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இப்போ எல்லாமே நிறைய வந்துச்சு, முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது. இப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிட்றனாலும் கூட அவங்க வீட்டில் போய் ஏறி கூட்டுறதுக்கே டைமிங், அவன் பண்ணதுக்காக பட் இதை பொறுத்தவரை அப்படி சொல்லவே முடியாது. குரூப்பே உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்னா, ஒரு குரூப்பை தட்டினா ஒரு குரூப்பில் 300 பேர் இருக்கான், அதே ஒரு 10 குரூப் தட்டினா 3000 பேர், ஆட்டோமேட்டிக்காக 3000 பேர் அங்கே வந்துடுவான். வந்துட்டு அவன் என்ன பண்ண முடியும்? இது மக்கள் இளைஞர்களாக வைக்கப்பட்ட ஒரு குரூப், இந்த குரூப்புக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, இந்த இதை செய்யறதுக்கு ஒருத்தர் இருப்பான், நீங்கள் அதை சொல்லிவிட்டா நல்லா உண்டு, இதை நீங்கள் செய்யுங்கடா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு செய்வாங்க. நாளைக்கு உனக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். அரசியல் அதில் அரசியலில் நடக்கும், இல்லாமல் என்ன நடக்கும், அதாவது ஒன்றை மறைக்கிறதுக்கு ஒன்றா. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஸ்கூலில் நடந்த சம்பவம் அன்னைக்கு நடந்து அவர் தவறு செய்யிட்டான்னு தெரிஞ்சு பப்ளிக்கில் போலீஸ்காரங்க போய் அந்த ஸ்டேஷன்லேருந்து போய் எல்லாம் கிளியர் ஆச்சு, அந்த பொண்ணை வச்சாச்சு, பாடியை வாங்க மாட்டேன் சொல்லி 5 நாளாக அந்த பாடி அங்கே தான் இருக்குது, 11 நாளாக அந்த பாடி அங்கே தான் இருக்குது. அந்த 5 நாளைக்கு முன்னாடி அந்த பாடி இறந்து அன்னைக்கே அவர் என்ன பண்ணிக்கணும், நம்ம தவறு செய்யிட்டு சொல்லி அந்த ஸ்கூலில் போட்டிட்டு நேரம் பட வேண்டியதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஏன் பண்ணல அவங்க. அப்போ நமக்கு ஆளும் திறமைகள் நமக்கு இருக்குது, ஆளும் கட்சி நம்ம சவால் இருக்குன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருந்தானே. நான் என்ன கேட்குறேன், இந்த பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணிட்டு இருந்தேன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் ஏன் பண்ணல அவங்க? இப்போ இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் வந்து பள்ளி நிர்வாகத்து மேலே தப்பு இல்லை, அது தற்கொலை தான், இப்பவும் வந்து அந்த இதை வந்து மறைச்சிக்க பாரு. இல்லை அது எல்லாமே பணத்தால் எல்லாமே மறைக்கப்பட்டது, எல்லாமே சத்துலேயும் மறைக்கப்பட்டது. பொண்ணு உண்மையாக இறந்து வந்து உண்மையாக பண்ணியிருந்தானே, அவன் அன்னைக்கு அவன் சிலண்டராக வேலை வந்திருப்பான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணதெல்லாம் உண்மை செய்யலாம். இப்போ இந்த 320 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து அப்போ அவங்களோட இல்லையா? இப்போ வந்து இப்போ இவங்க பண்ணது எப்படின்னா, இப்போ வந்து தட் இஸ் ஐம் ஏ ஹியூமன் ரைட்ஸ், அதாவது நமக்கு பண்ணால் எல்லாருமே ரைட்ஸ் மீறிட்டாங்க, அது மீனத்தம், அதாவது பழி வாங்குறதுக்கு இது அல்ல. ஒரு ஸ்கூலே எரிக்கலாம், பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு ஸ்கூலே எரிச்சிருக்காங்க, ஒரு வீட்டிலேயே ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு பொண்ணை எரிச்சிடறான், எரிச்சு விட்டுட்டு அதுக்கு ஒரு கதையை சொல்கிறான், ஆமாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு அதை மாதம் சொல்கிறான், இல்லை நான் செய்யலை அங்கே அவங்களாட்டி தேய்ச்சிட்டு அவங்களே ஊற்றிட்டாங்கண்ணா, இவனே மண்ணை ஊற்றுனது கூட தெரியாது, கிருஷ்ணன் அதை ஊற்றி அவனை எரிச்சு விட்டு அதுக்கு பண்ணிடலாம். பட் இந்த ஸ்கூலை பொறுத்தவரை அவங்க பண்ணது ஒரே தவறு என்னன்னு கேட்குறேன்னா, இவங்கள் ஆல்மோஸ்ட் அவங்க பண்ண முடியல, முதல்லே அவங்க சரண்டாகி அவங்க அவ்வளோ பெரிய பிடிச்சி உள்ளத்துக்கு வச்சு இவங்க செய்த தப்புன்னு அவங்க முதல்ல சிபிஐக்கோ அவங்க போலீஸ் இப்படிக்கோ பண்ணிக்கலாம். இந்த டிஜிபி என்ன பண்ணுறாங்க, இதே டிஜிபி 15 வருஷம் நாங்கள் டிஜி தானே, என்ன பண்ணியிருந்தார் இன்றைக்கி இதே முதலமைச்சர் இருக்கும்போது 2 பேர் அன்றைக்கி தலைமைச் செயலாளரையும் இவங்களையும் அனுப்பி விட்டு நீங்கள் பாருன்னு சொல்லி போன பிரச்சனை அனுப்பதான் பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு கொலை சம்பவம் நடக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு கொலை நடத்துறதுக்காக தானே இவங்க பிளான் போட்டாங்க, அதுக்கு தானே இவங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்க. நான் என்னங்க அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது, அப்போ எதுவுமே எடுக்கலையாங்க? உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தது அங்கே எடுக்கும்போது அவங்க எதுவுமே செய்யலைங்கும் போது அது நம்ம கேள்விக்குறி தானே. இப்போ தமிழகத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக வச்சுங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தால் இந்த சட்ட ஒழுங்கு இப்போ சீர்கட்டுறதுக்கு இப்போ யார் காரணம்? இப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றீங்களா? சட்ட ஒழுங்கு சரியில்லாம ஆயிடுச்சுல்ல, நம்ம ஆகிட்டாங்கல்ல, கள்ளக்குறிச்சி அது ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. தமிழ்நாடே கேட்குறேன், கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னு சொன்னாக்க அங்கே வந்து போலீஸ் அந்த ஃபோர்ஸ் பத்தில் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையும் இல்லை, சரியான ஆயுதங்கள் கிடையாது, துப்பாக்கி கிடையாது, அதனால் வந்து இவங்களால் வந்து அத்தனை பேரையும் வந்து பாதுகாக்க முடியல. சார் தமிழ்நாட்டில் எல்லாமே நான் பண்ணுங்கண்ணா, தமிழ்நாட்டில் இல்லாத டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத ஒரு பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது. இப்போது நீங்கள் கேட்குறதுக்கு நம்ம என்ன கேட்குறோன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனே அங்கே இடத்துக்கு போய் ஸ்பாட்டில் போய் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய வேண்டிய செய்யணும். அவர் எதையுமே செய்யலை. கடைசியாக வன்முறை நடந்த போகிறது தான் அவர் பள்ளிக்கல்வி அமைச்சர் போயிருக்கார். சரி, அந்த பொண்ணு இறந்து கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து இங்கே பண்ணுறாங்க, யாரும் அவங்க ஊரில் கொண்டு போகிறாங்க, அங்கேயும் அவர் போகலை. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்கூல் திறக்கிறதுலேயே தெளிவாக இருக்கார், ஸ்கூல் திறக்கிறதுல தெளிவாக இருக்காங்க, தப்பு இல்லை, ஸ்கூல் திறந்தே ஆகணும். ஏன் கேட்டேன்னா, 4000 பிள்ளைங்கள் அவன்கிட்ட ஒரு பிள்ளைங்க முக்கியம் கிடையாது, பாக்கி 3900 பிள்ளைங்களும் 3999 பிள்ளைங்களும் முக்கியம் சொல்லி இந்த அமைச்சர்கள்லேருந்து அந்த ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய தாய் தகப்பன் இது பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, ஸ்கூலில் பிள்ளைங்க படித்தவங்க எங்களுடைய பிள்ளைங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எல்லாமே இப்போ நம்மளுடைய ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அங்கே போய்டும். எங்கே இருக்கோம், எப்போதுமே ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு டூப்ளிகேட் அங்கே இருக்கும், ஒரிஜினல் அங்கே இருக்குன்னா டூப்ளிகேட் இருக்கும், அதனால சர்டிஃபிகேட் கிடச்சிரும்.
பட் அந்த எரிஞ்சு போச்சு சொல்லி மக்கள் அத்தனை பேருமே கொந்தளிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்கூலை பொறுத்தல ஒரே ரிப்போர்ட்டு இது நடக்கணும்ல. சாதா ஒரு டீ கடையில போய் உட்காந்து கேட்டால் இந்த ஸ்கூலினுடைய ரீமார்க்கே அது ஒன்று தான் கேட்கும். ஒரு சாதா ஒரு டீ கடை சின்னச்சேலம் ஊரில் போய் உட்காந்து ஒரு சாதாரண இன்றைக்கி ஒரு டீ கடையில் போய் உட்காந்து இந்த ஸ்கூல் எப்படின்னு ஒரு கடை அந்த சத்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த ஸ்கூல்லாயே அந்த ஸ்கூலில் இதே தான் சாகு தான் முதல் நடக்கும் வருஷம் வருஷம் இதே நடக்கும் இந்த சாவு மறைக்கிறதுக்கு பணத்தை கொடுத்து பண்ணுறாங்க இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நம்பி வந்து குழந்தைங்களை வாய்ப்பே கிடையாது. இனி எந்த ஸ்கூல்லையுமே எங்கேயுமே கேட்டாலும் சொல்கிறேன் படிக்கிற நல்ல ஸ்கூல்லையும் கூட நல்லா படிக்கிற பிள்ளைங்களையும் கூட படிக்கக்கூடாதுக்கு பிள்ளைங்க தாய்மார்கள் சரியில்லை சரியில்லாமல் ஆக்கிடுவாங்க அவங்க அதாவது அனுப்ப மாட்டாங்க அனுப்ப மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா இந்திய பிள்ளைகள் நிலைமை தான் எல்லாருக்குமே பட் நமக்கு தான் நடக்குது மற்றவங்க நடக்கலைன்னு நினைக்கிறது வந்து எல்லாருக்கும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் நடக்கலாம். ஆமாம் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம கூட என்ன வேணாலும் நடக்குங்கிறது இதுக்கு தீர்வு தான் என்ன இதுக்கு தீர்வு என்ன இருக்கு இப்போ அரசாங்கம் சரியில்லை அவ்வளோதான் மக்கள் சரியில்லை அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் சரியில்லை அதுதான் ஒரே தீர்வு. அரசாங்கம் சரியான முறையில் செயல்படுத்திருந்தால் இந்த பிரச்சனைகளை இணைக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு தவறு நடக்கும் ஒரு கொலை நடக்கும்போது அந்த ஸ்கூலில் எழுத்து மூடணும் அப்படி இல்லையா அதை செய்தவனுக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் கொடுக்கலையா. இப்போ இந்த ஏழு கொலைகளும் வந்து இந்த அரசாங்க ஆட்சியில் வந்து நடந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா. இல்லை அது நம்ம சொல்ல முடியாது நடக்கலாம். ஆமாம் அப்போ நமக்கு நடக்கலையே அப்போ அந்த சம்பவம் நடக்கலையே அப்போ அந்த கதையில் குறிச்சு இன்னைக்கு நடந்த சம்பவம் அன்னைக்கு நடக்கலையே இல்லை இதுக்கு முன்னாடி ஏழு சம ஏழு கொலை நடந்தது கொண்டான அந்த ரெக்கார்டெல்லாம் அங்கே இருக்கு இல்லைங்க இருக்கு அதுக்கு கொலை நடக்கலையா தான் தற்கொலை தானே பண்ணிட்டு போயிருக்காங்க அவனே கொலை பண்ணாங்க விட்டுட்டு போயிருக்காங்க இது இப்போ இந்த ஒரு குலதானே இப்போ ஒரு பூகமாக வெடித்தது அது மக்களுக்கு வந்து எப்போவுமே எல்லா மக்களும் ஒரு நாளில் நான் கேட்குறேன் இப்போ சாதாரண ஒரு மனிதன் வந்து என்றைக்கும் முட்டாளாக இருப்பான்னு நினைக்கிறதில்ல அவனும் அவன் அறிவு என்றைக்கு வருதோ அவன் பிறந்தோம் அவன் வெளியே சாடுவான் அவனுக்கு எவ்வளோ தான் ஒருத்தரை கொட்டிகிட்டே இருக்க முடியும் அவன் கொட்டை 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 அவனுக்கு வழி எடுக்க 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 பண்ணுவான் அவன் அவன் வெளியில் சாடும் வெளியில் பாடும்போது என்ன ஆகி போகுது நமக்கு ப்ராப்ளங்கள் தனியாக சார். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு அது ஒரு முடிவை தான் இன்னைக்கு கொடுத்தது. கள்ளக்குறிச்சி சம்பவம் இனி ஒரு ஸ்கூலில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இல்லை நம்ம தெளிவாக இருக்கிறோம் தெளிவாக இருந்தே ஆகணும் இல்லைன்னா இதே மாதிரி நான் ஸ்கூல் நடக்கும். ஏன்னா அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நீங்கள் பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பிறகு இன்னைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்த வகையிலேயே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 15 ஸ்கூல்லேருந்து காலேஜ் முறைக்கும் செத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சம்பவம்லாம் எப்படி கரெக்டாக டக்கு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுப்பாரு ஏன் எடுக்கிறாங்க அந்த பயம் இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூட திருவள்ளுவர் ஸ்கூலில் ஒரு பிள்ளையாக சரியாக இருந்துச்சு. ஆமாம் இப்போ கூட நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல் பிள்ளையாக இருந்துச்சு. ஆமாம் இப்போ இதெல்லாம் எங்கே போச்சு கரெக்டாக இது பண்ணுறாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டாக வேலை செய்யறீங்களா இந்த வேலை நீங்கள் அன்றைக்கி செய்யலாம்ல இதை செய்யாதனால்தானே. அப்போ தன் பணம் இருந்தால் நான் எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லி அவனை ஃப்ரீயாக விட்டு பார்த்தாங்க பணத்தை கொடுத்தாச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பணம் கொடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினச்சாங்க. பட் அது அல்ல அதுக்கு மேலேயும் ஒரு சக்தி ஒன்று இருக்குது. மனிதன் எப்போதுமே வந்து ஒரு கடவுள்ன்ற ஒரு இடம் வந்து எங்கேயுமே ஒரு இடத்துல இருக்குங்கிறதுக்கு அவங்களோட உதாரணம் அந்த உதாரணம் தான் இங்கே காமிச்சுருது. அது அவங்க ரவுடிசம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம வந்து அத்துமீறி நடந்துக்கிட்டது பட் அத்துமீறி நடக்கப்பட்டது ஒரு பாடம். அதாவது அந்த ஊர்க்காரங்களே வந்து அந்த பள்ளி மேலே அந்த கடும் கோபத்தில் இருந்தாங்க அதில் இருந்த வந்து இல்லை அவங்களாம் செய்ய முடியாதுங்க அந்த ஊரில் இருக்கவங்க செய்ய முடியாது விடுதலை சிறுத்தை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விடுதலை சிறுத்தை தான் முத போனதுங்க இல்லை அதான் அவங்களுக்கு வந்து ஏதோ டொனேஷன் கேட்டிருக்காங்க அவங்க டொனேஷன் கொடுக்கல அதனால் வந்து அவங்க அதனால நம்ம வந்து இப்போ சொல்லதாக இருந்தால் இருக்கக்கூடிய 3000 கட்சி இருக்குது 3000 கட்சியில் 10 கட்சி சரியில்லைன்னா 10 கட்சி நம்ம சொல்லிட்டு போகலாம் கட்சிக்கே அதுக்கு நமக்கு சம்மதம் தப்பு நடந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை அவங்க கொடுத்தாங்க பொதுமக்கள் கொடுத்தாங்க அது பொதுமக்கள் தான் சொல்லணும். அவனுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒன்று ஒருத்தரை உருவாக்கி ஒரு ரவுடிஷனை உருவாக்கி ஊருக்குள்ளே ஒன்று பண்ணி அதை பண்ணுதான் சொல்லி சொல்லுவோம். பொதுமக்கள் ரைட் அப்படின்னு நீங்கள் மொத்தமாக சொல்லிட்டீங்க. ஆமாம் இப்போ அங்கே அந்த சிறையில் இருக்க அந்த 300 அது அவங்க தனிப்பட்ட பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். அவங்க சார் தப்பு செய்கிறாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அது செய்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு செய்த தப்புக்கே இவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லை சார் பொண்ணு செய்த பொண்ணுக்கு பொண்ணை தப்பு செய்யிட்டான்னு சொல்லி ஸ்கூலுக்கு பனிஷ்மெண்ட் இவங்க கொடுத்தாங்களா அப்போ இவங்க செய்த தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் உண்டுல அது கொடுத்தா இப்போ இவங்களே நம்ம விட்டுட்டோம் வைங்களேன் இப்போ யார் வேணாலும் எந்த ஸ்கூல்லாம் அடிச்சு உடைக்கலான்ற பிரச்சனை வந்துருக்குல்ல அது வரக்கூடாது அதுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட். ஓகேவா ஓகேங்க நன்றி தலைவர் நன்றி தலைவர் அப்படி தலைவர் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ.